வெல்கம் டு கேஜிஆர் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இளநீர் அல்வா தாங்க பார்க்க போறோம். வாங்கண்ணா வீடியோக்குள்ள போய்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கான்ஃபிளார் மாவு, இளநீர் ரெண்டு வெட்டி வச்சிருக்கோம், தேவையான அளவு முந்திரி, நெய் 100, கேசரி பவுடர், ஏலக்காய் தூள், சீனி, சுகர் தேவையான அளவு போட்டுக்கோங்க, உப்பு தேவையான அளவு. நான் வந்து இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு இளநீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த இளநி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கலந்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவையும் இளநீரையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாம நல்லா கலந்து விடுங்க. ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டுக்கலாம். கேசரி பவுடர் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா அப்படி கொதிச்சு நல்லா பப்புள்ஸ் வரும் பாருங்க, அந்த நேரத்தில் சீனியை சேர்த்துக்குங்க. சீனியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டாச்சா? இன்னும் இந்த நேரத்துல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு முந்திரி தேவையோ அவ்வளவு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அல்வா ரெடி ஆகிட்டு, ஏலக்காய் தூள் தூவி இறக்கிக்கலாம். ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க. நம்ம அல்வா இப்போ ரெடி ஆகிட்டு வாங்க தட்டுக்கு மாற்றிக்குவோம். நம்ம சூடான சுவையான அருமையான அல்வா ரெடி ஆகிட்டு பாருங்கோ. இந்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கூடவே அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்கோ. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.